கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம். இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், மனுபுத்திரனை, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். இது மிகவும் ஒரு புதிய ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது என்ன? ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். இதனுடைய அர்த்தம் என்ன? பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த உலகிலே நம்முடைய வயதிற்கு ஏற்றாற் போல நம்முடைய விருப்பங்கள் இருக்கிறது. சிறு குழந்தையாய் நாம் இருக்கும்போது நமக்கு பொம்மை, விளையாட்டு சாமானங்கள், சின்ன காரோ அல்லது சின்ன சைக்கிளோ, சாப்பிட சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள், இவைகள் மேல் தேவைப்படுகிறது. இவைகள் மேல் நமக்கு ஆசை உண்டாகிறது. அதே போல கொஞ்சம் பெரியவனான பிற்பாடு ஸ்கூலுக்கு போகும் நேரத்தில் அவனுக்கு ஷூ ஆசைப்படுகிறான், சின்ன சைக்கிள் ஆசைப்படுகிறான், சினிமாவுக்கு போக ஆசைப்படுகிறான். இவ்விதமாக அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல ஒரு மனுபுத்திரனுடைய, ஒரு மனுஷனுடைய ஆசைகள் மாறுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும்போது, இது ஒரு வாலிபனுக்கு உகந்ததான ஒரு வார்த்தையாக நாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை. அப்போ குழந்தைக்கு பெண் குழந்தை மேலே ஆசை வராது. ஆனால் வாலிபனுக்கு ஒரு வாலிப பெண் மீது விருப்பம் வரும், அவனுக்கு விருப்பமான பெண்ணாக இருப்பான். அதே போல ஒரு வாலிப பெண்ணானவளுக்கு, அவள் வாலிபனாக இருக்கு, வாலிப பெண்ணாக இருக்கிறபடினாலே அவளுக்கு ஒரு வாலிப ஆண் மீது, ஒரு வாலிபன் மீது அவளுக்கு விருப்பம் ஏற்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது உலக இயற்கை, கடவுளால் உருவாக்கப்பட்ட மனித இயற்கை. இந்த ஆசைகள் ஏற்படுவது இயற்கை, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசையும் விருப்பமும் ஆகும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் கோபமாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கோபமாக கூறுகிறார். என்ன கோபமாக அவர் கூறுகிறார் என்றால், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? ஒரே அடியில உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளு. ஒரே அடி என்ன? மனுஷன்தான் சொல்லுவான். எங்க ஒரே அடியில் அடிச்சு போடுவேன்னு மனுஷன் தான் சொல்கிறான். நம்ம கேட்போம், நாம் கூட சொல்கிறோம், ஒரே அடியில் ஒன்று அடிச்சு போடுவேன்டான்னு சொல்கிறோம். ஆ, மற்றவங்க கூட நம்மளை ஒன்று ஒரே அடியில் அடிச்சு போடுவேன்னு சொல்கிறோம். ஆனால் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவருடைய கோபமானது யார் மேல் இருக்கிறது என்றால், ஒரு வாலிபன் மேலே இருக்கிறது. அல்லது இதை வாலிப பெண்ணாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாலிப
வாலிபன் மீதோ அல்லது வாலிப பெண் மீதோ இந்த வசனம் பாய்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன கூறுகிறார்? வாலிபனே அல்லது வாலிப பெண்ணே, ஒரே அடியில் உன்னை அடிச்சு நான் என்ன பண்ணிடுவேன்? உன் கண்ணுக்கு விருப்பமான உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எடுத்துருவேன், உன்னை விட்டு பிரிச்சிருவேன். எடுத்துக்கொள்வேனால் ஒருவேளை வானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம், மேலகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வாலிப பெண்ணே, ஒரே அடியில் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணிடுறேன்? அடிச்சு உன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளுவேன், அல்லது பிரிச்சிருவேன், அல்லது மேலே வச்சு எடுத்துக்குவேன். ஏன் இவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு ஒரு வாலிப பெண் மீதோ அல்லது வாலிப ஒரு ஆண் மீதோ? அவர் ஏன் இவ்விதமாக கோபப்படுகிறார்? இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவர்களை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். இது என்ன ஒரு புதுவிதமான ஒரு ஆண்டவருடைய கோபமாயிருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, என் வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய மன வாஞ்சி, உன்னுடைய மன ஆசை அளவுக்கு அதிகமாக ஒரு வாலிப பெண் மீதோ அல்லது வாலிப பெண்ணாக இருந்தால் வாலிப ஆண் மீதோ போகக்கூடாது. எல்லாம் அளவோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதையே இந்த வசனம் இந்த நாளிலே நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் கூறக்கூடிய ஒரு காரியம், உன்னை போல நீ பிரணயம் நேசி. ஆம், அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் என்ன கூறுகிறார்? முதலாவது ஆண்டவர் ஆக்கி ஆண்டவரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் விரும்புகிறார். முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார், குழந்தையாயிருந்திருந்து இந்த வருடம் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் ஒவ்வொரு வினாடியும் தேவையான உணவை உடை தங்குமிடத்தை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல அவர் என்ன கூறுகிறார்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் வாழ்நாள் செழித்திருக்க வேண்டுமென்றால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமென்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் முழு இதத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தகப்பனுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் செலுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்முடைய வாழ்நாள் ஆயுஷ் நாள் செழித்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர் கொடுத்த 10 கட்டளைகளிலே இது கண்டிஷனல் கமாண்ட்மெண்ட். நீ இப்படி செஞ்சதுனாத்தான் உன் அப்பா அம்மாவுக்கு நீ வாழ்நாள் செழித்திருப்ப, உன் வாழ்நாள் செழிப்பா இருக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். இல்லைன்னா பாதிலேயே மனைவி போயிடுவா, புருஷன் போயிடுவான், குழந்தைக்கு போயிடுவா. நீ எந்த குழந்தைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சியோ அந்த குழந்தைக்கு ஆண்டவர் எடுத்துட்டா, உன் பணம் எங்க? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டுத்தான் ஆவி போயின பின் யாரே அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம் என்று தமிழ் கவிஞன் பாடி வைத்தான். ஆம் பிரியமான, நாம் யாருக்காக கஷ்டப்படுகிறோமோ அந்த மனிதனை கடவுள் எடுத்துக்கொண்டால் எங்கே போகும்? ஆனால் நீதியாக நேர்மையாக நீ சம்பாதித்த பணம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனுடைய கூட வேதனையை கூட்டார். ஆண்டவரால் கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நமக்கு இருக்கும். அவருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்.
வேண்டிய பணம், பொருள், கார், பங்களா எல்லாம் கொண்டு வரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அது கூட ஆண்டவர் நமக்கு வேதனையை கூட்டார், வேதனையை அதோடு கூட்ட மாட்டார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், நீ யாரை அதிகமாக நேசிக்கிறார்? ஆண்டவர் கூறுகிறார், முதலாவது ஆண்டவரை நேசிக்க வேண்டும், நம் பெற்றோரை நேசிக்க வேண்டும், பெற்றோரை கனம் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாள்தோறும் தவறாமல், நாள்தோறும் மணி எவ்வொரு ஒவ்வொரு மணி நேரமும் அவர்களுக்கு தேவையானவர்கள் நாம் கொடுத்து அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உன் வாழ்நாள் செலுத்திருக்க வேண்டும் என்றால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணும் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பார், படிக்க வச்சிருப்பார், உன்னை ஆளாக்கியிருப்பார், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பார். அந்த மனுஷனுக்கு நீ கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்துருந்தா, ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை தகப்பனை கஷ்டப்பட்ட தகப்பனை பேசினதுண்டா, கிழிஞ்ச சட்டை போட்டு கடனை வாங்கி ஃபீஸ் கட்ட வரும்போது இவங்க அப்பா இல்லைன்னு சொன்னேன், இது எங்கள் அப்பா இல்லைன்னு சொன்னேன், எத்தனை பேர் இருக்காங்க, அதை கேட்டு தற்கொலை பண்ண எத்தனை அப்பா அம்மார்கள் இருக்கிறாங்க. ஐயோ பிரியமான என் சகோதரனே, சகோதரி, உங்கள் அப்பா உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார். எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் போய் ரத்தத்தை கொடுத்து நான் அந்த பணத்தில் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் அரிசி பருப்பு வாங்கி என் மனைவி குழந்தை கொடுத்து காப்பாற்றுனேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கேட்கும்போது மனசு எவ்வளோ துடிக்குது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ இதை கொஞ்சமாச்சு நீ நினைத்து பார்த்தது உண்டா? உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்னாரா இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு? இல்லையே, சொன்னால் என் பையன் வருத்தப்படுவான், வேதனைப்படுவான். உங்கள் அப்பா சொன்னாரா? எப்போ சொன்னார்? சொல்லியே, அவர் பட்ட கஷ்டம், கல் தூக்கி மண் தூக்கி மண் வெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு சாயந்தரம் சாப்பாடு வாங்கிட்டு, என் குழந்தைகள் பசியில் வாடக்கூடாது, என் மனைவி குழந்தைகள் பசியில் வாடக்கூடாது, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த மனுஷன் இப்போ வயதான நேரத்தில் சாசட்டை பண்ணுறேன், அவரை மதிக்கிறது இல்லையே, அவரை திட்டுறையே நீ, அவர் மனசு எவ்வளோ வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணல, வாழ்நாள் நீடித்திருக்காது, பாதிலே உன்னை எடுத்துக்குவேன், பாதிலே விசாரிச்சிருவேன், மேலே வந்து சேர்ந்துட்டான். நீ எவ்வளோ பெரியவனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பலசாலிகளாம் திடீர்னு செத்து போனாங்க, கார் ஆக்சிடென்ட்ல செத்தாங்க, திடீர்னு வந்த வியாதியில் செத்தாங்க, தண்ணியில் விழுந்து செத்து போனாங்க. பிரியமான சகோதரன் சார், நாம் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. பிரியமான என் சகோதரன் சார், நாளைக்கு இதே நேரத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய ஆண்டவர் நினைத்தால் ஒரே நிமிஷம்தான், உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. சகோதரனே, சகோதரியே, உன் சரீர அழகை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, ஒரு வியாதி உன்னை அதை அழித்து போடும் என்று வேதம் கூறுகிறது. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் அழகை, உன் சரீர அழகை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே, ஒரு வியாதி அதை அழித்து போடும். நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு தெரியும், ஒரு 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 அப்போ நான் ரொம்ப சிறுவன், ஒரு வாலிப பெண்ணாக இருந்த ஒரு பெண் ரொம்ப அழகாக அவர்கள் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் சிறுவன், ஒரு வாலிப பெண் அழகாக பார்த்துருக்கேன். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதே வாலிப பெண்ணை நான் பார்த்தபோது, நான் அப்போது சிறுவன், முகமெல்லாம் அம்மா பார்த்த மூஞ்சியாக அப்படியே பொட்டு 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 பொட்டாட்டாக அப்படியே கருந்து போய் முகமே தெரியாதபடி அந்த அழகே அலங்கோலமாக மாறி போனதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, ஐயோ அந்த அம்மா எவ்வளோ அழகாக இருந்தாங்க, சிகப்பா முகமெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ பார்த்தா கருத்து போய் உடம்பெல்லாம் ஒரே ஒரு இடம் கூட அங்கே பாக்கி இல்லை, அவ்வளவு தலங்கு, பெரிய அம்மை, பெரிய அம்மை, சின்னம்மை என்று சொல்லவர்கள் பெரிய அம்மை, அந்த பெரியம்மா வந்து அழகெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, அழகெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒரே ஒரு வியாதி அந்த அழகை எடுத்து போட்டது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அதே போல ஆண்டவருக்கு நீ அன்பு கூறுவதோடு மாத்திரமல்ல, உன் பெற்றோரை கனம் பண்ண, உன் தாய் உன்னை காப்பாற்ற எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ குழந்தையா பிறந்ததுலேருந்து விடிய விடிய தூங்கியிருப்பாங்களா,
ஒரு மணி நேரம் ஒழுங்கா அவங்க அம்மா தூங்கியிருப்பாங்க இன்னைக்கு குழந்தையா இருக்கும்போது. எங்க கொசி பசியில குழந்த அழுவானோ அல்லது இந்த பசியில இந்த கொசு ஏதாவது கடிக்குமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம், உனக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டுருப்போம், பணம் இல்லாத நேரத்துல எங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு கொண்டு வந்து உனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க உங்க அம்மா. உனக்கு தேவையான தனக்கெல்லாம் கூட உனக்கு வேளா வேலைக்கு ஆகாரம் போட்டிருப்பாங்கல்ல. எத்தனை நாள் ராத்திரியில அம்மா பசியில படுத்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கும்போது நைட்டில் குழந்தைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு அம்மா பட்டினியா படுக்கிறாங்க. தாய் பெத்த தாயோ என் குழந்தைய சாப்பிட்டாங்க, எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, என் குழந்தைய பட்டினி இருக்கும், என் குழந்தைக்கு பசியில் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க உங்க அம்மா, நீ யோசிக்கிறியா? நீ பிரியமான என் வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, நீ யோசிக்கிறியா? எப்ப பார்த்தாலும் பாய் ஃப்ரெண்டு நான். அதுக்காக பாய் ஃப்ரெண்டு வேண்டான்னு நான் சொல்ல, நேச்சிக்க வேண்டான்னு சொல்ல, இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆசை, எல்லாத்திற்கும் ஒரு அளவு. பெத்த தாய் தகப்பனுக்கு அவமானம் உண்டாக்க முடியா? சகோதரியே, நீ உன் விருப்பம் போல போகும்படியா நினைப்பது ஏன்? பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, அவங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரலாமா? சகோதரனே, வாலிப சகோதரனே, உன்னுடைய நடக்கைகளினாலே உனக்கு விருப்பமான பெண்ணை நீ இரவும் பகலும் நினைத்து அதே ஞாபகத்திலே இருந்து உன் தாய் தகப்பன் பேச்சை கேட்காமல், தாய் தகப்பன் பணத்தை எல்லாம் எடுத்து கார் வாங்குறதும் மோட்டர் சைக்கிள் வாங்குறதும் ஆடம்பரம் பண்றதும் உனக்கு விருப்பமானவளுடைய கண்களுக்கு முன்பாக போறதும் மாறுதும், பிரியமான சகோதரனே, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு துன்பத்தை தரலாமா? மன வேதனை நீ தரலாமா? பிரியமான சகோதரனை சகோதரியை சிந்தித்து பார். நான் எல்லாம் வாலிபனா இருக்கும்போது நான் எந்த பெண்ணையும் நான் ஏற எடுத்து கூட பார்த்ததில்லை. ஏன்னா நான் ஒரு பெண்ணை முறைச்சு பார்க்கறதுனால என் தாய் தப்பனுக்கோ என் குடும்பத்துக்கோ அவமானம் வந்துடக்கூடாது, என் தாய் தப்பன் தலை குனியக்கூடாது. நான் செய்கிற வாலிபனாக்கி நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுனால என் தாய் தப்பன் அந்த ஊரில் தலைக்குனியக்கூடாது, அவங்களுக்கு அவமானம் வரக்கூடாது. வாலிப சகோதரியே, நீ செய்யக்கூடிய ஒரு தவறினாலே உன் தாய் தகப்பனுக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் உடன் பிறந்தோருக்கோ அவமானம் வரக்கூடாது. அவங்க இந்த உலகத்தில் வாழணும், மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கணும், இந்த உலகத்தாரோடு கூட அவர்கள் இருக்கணும். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அதே போல இந்த நாளிலே வாலிப சகோதரனே வாலிப சகோதரியே, வேதம் உன்னை பார்த்து ஆண்டவர் உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ உனக்கு விருப்பமானவளோடு கூட நீ பழகு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. உனக்கு விருப்பமானவனோடு கூட நீ பழகு, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு. உன் தாய் தகப்பனையோ உடன் பிறந்தோரையோ குடும்பத்தினரையோ நீ முழுக்க முழுக்க மறந்து, அவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து நீ முழுமையாக உனக்கு விருப்பமானவளையே நினைத்து கொண்டு அவள் பின்னாலேயே நீ போவாயே ஆகில், அவளை ஒரே அட்டியில் அடிச்சு மேலே தூக்கிடுவேன். நான் சொல்றேன், நான் சொல்லல, பிரியமன் வேதம் சொல்லு. எஸ்ஏகேல் 24:14 சொல்லுது, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அட்டியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஓ பாரு, ஒரே அட்டியில் அடிச்சு எடுத்துக்கு வர, அப்ப நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா அம்மா வேதனைப்படுத்தின, எனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, எனக்கு அது வாங்கி கொடு, வாட்ச் வாங்கி கொடு, விலை இந்த செல்போன் வாங்கி கொடு, எவ்வளோ துன்பப்படுத்த, எவ்வளோ கஷ்டம், அடி சண்டை அம்மா கூட அப்பா கூட, இவ்வளோலாம் நீ பண்ணுறிய. ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை ஒரே அடியில் எடுத்துக்குவேன், அப்புறம் என்ன எங்கடா போவேன்னு கேட்குறாரு ஆண்டவர். கேட்குறாரு இந்த பிரசங்கத்தை யாரும் எங்கேயும் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பேசலாம்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டினார். வாலிப பையங்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் கோரி, அதே போல என் சகோதரியே, உனக்கு விருப்பமானவனுக்கு அவனுக்கு சந்தோஷப்படுத்தும்படியாக உன் அப்பா அம்மா கிட்ட எப்படி சண்டை? எனக்கு கார் வாங்கி கொடு, எனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, ஸ்கூட்டி வாங்கி கொடு, பெரிய செல்போன் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, என்னென்ன சண்டை போடுறவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்திருக்க அவங்களுக்கு தெரியுமா?
எப்போ பார்த்தாலும் தனக்கு விருப்பமானவனை அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த நகை அந்த நகை என்னன்னா போட்டு போறேன். ஓகே, இருக்கிறத போடு சந்தோஷம். அப்பா அம்மாவை எவ்வளோ வேதனைப்படுத்துற, ஆனால் அதுக்கும் வாலிப சகோதரியே உனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய என்ன, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமான வேலையை நீங்கள் போட்டிருக்க, ஆனால் இதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ உன் கண்களுக்கு விருப்பமானவனை, உன் கண்களுக்கு சகோதரியே உனக்கு உன் கண்களுக்கு விருப்பமானவனை ஒரே அடினாலே உன் அடித்து உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஒரே அடி உன் பாய் ஃப்ரெண்டு அவ்வளோதான், ஆண்டவர் எடுத்துக்குவார். மோட்டார் சைக்கிள் போகும்போது என்ன ஆக்சிடென்ட், காரில் போகும்போது என்ன ஆச்சு, அல்லது வியாதி வரும், முதலாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், பெற்றோர் நேசிக்கணும். அப்புறம்தான் உனக்கு விருப்பமான பெண், அப்புறம்தான் உனக்கு விருப்பமான ஆண் நண்பர் அல்லது பெண் நண்பர். திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, இவைகளெல்லாம் நீ மீறி, நீ எல்லாரையும் மறந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் பாய் ஃப்ரெண்டிவோ அல்லது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் கேர்ள் ஃப்ரெண்டிவோ நீ இருந்தீன்னா ஒரே அடியில் அடிச்சு எடுத்துக்கோ. இது வார்னிங், உனக்கு வார்னிங். நீ அதிகமாக நேசிக்கக்கூடிய உங்ககிட்ட இருந்து எடுத்துருவார். எத்தனையோ சம்பவங்கள் நான் பார்த்துருக்கிறேன், அதிகமாக நேசிப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாருக்கும் செய்ய கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டாங்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய செய்ய மாட்டாங்க, உடன்பிறந்தோருக்கு செய்ய மாட்டாங்க. இதே நோக்கம் பிரியமான சகோதரர், அவங்களை பிரித்திருவேன் எடுத்துருவேன் ஆண்டவர் சொல்றார். ஆகவே ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய மன வாஞ்சைகளை நீ அமைதியாக ஆண்டவர்கள் எடுத்துக்கோ, ஆண்டவர்கள் எடுத்துக்கோரும். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் மன இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. நீ ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொரு, ஆண்டவரை நேசி, உன் பெற்றோரை நேசி, உடன் பிறந்தோரை நேசி. உனக்கு ஏற்ற ஒரு மணமகன் தேவை என்று ஆண்டவரிடத்தில் கேள், உனக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை என்று ஆண்டவரிடத்தில் கேள். உன் மனதின் வேண்டுதல்களை ஆண்டவர் அருளி செய்வார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ முதலாவது ஆண்டவர், உன் பெற்றோர், உன் அப்பா அம்மாவை நேசிக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த. அதன் பிறகுதான் உன்னுடைய மன மாஞ்சி, மன ஆசை, மன விருப்பம். நீ இவைகளெல்லாம் நீ இங்கே போவையாக ஆண்டவர் ஒரே அடி அடிச்சு எடுத்துக்க. பினிஷ்டு. நான் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பிரியமான என் சகோதரர், இந்த நாளிலே என் வாலிப சகோதரனே, சகோதரி, உனக்குத்தானே இந்த வசனம். நீ யோசித்து பார், நீ நினைக்கிறாய் ஓ இந்த உலகமே எனக்கு அந்த என் கேர்ள் ஃப்ரெண்ட், அல்லது நீ நினைக்கலாம் வாலிப சகோதரி இந்த உலகமே எனக்கு பாய். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நீ கடவுளையும் உன் பெற்றோரையும் கனம் பண்ண ஃபஸ்ட், அப்புறமா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்து, அவர் அதை வாய்க்க செய்வார். ஆண்டவரத்தில் சொல்லு, ஆண்டவரத்தில் கேளு, மனதின் வேண்டுதல்களை ஆண்டவரத்தில் எடுத்து சொல்லு, அவர் உனக்கு வாய்க்க செய்வார். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், திறக்க முடியாத கதவாக இருந்தாலும் திறக்க செய்வார். என் சமூகம் உனக்கு முன்வைப்போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான என் வாலிப சகோதரனை, சகோதரியே, இந்த அருமையான ஒரு வசனத்தை நீ மனதில் வைத்துக்கொள். முதலாவது தேவனை நேசி, அவர் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். நீ நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுப்பார். ஆகவே இந்த வசனத்தை நீ கை கொண்டு ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவரை நேசித்து, உன் பெற்றோரை கனப்படுத்தி, உன் பெற்றோரை கீழ்ப்படிந்து, உன் பெற்றோர் மேலே அன்பு செலுத்தி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யும்போது உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும், ஆண்டவர் உன்னிடத்திலே கொண்டு வருவார். அது உன்னை தேடி வரும், நீ தேடி போகும். ஆகவே இவர்களை மனதில் கொண்டு நீ ஆண்டவரையும் பெற்றோர்களையும் நேசித்து, உன் மொழி இருதயத்திலேயும் கடவுளையும் பெற்றோரையும், அதற்கு பிற்பாடு உன்னுடைய மற்ற காரியங்களையும் நீ வைத்துக் கொள்ள.
ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. வாலிபர்களாக உங்களுக்காக நானும் என்னுடைய ஜெபத்தில் நினைத்துக் கொள்வேன். ஆண்டவர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தங்களுடைய பெற்றோர்களை மறந்து, தங்களை சிருஷ்ட தெய்வமாகி உம்மை மறந்து, தங்களை பெற்றோர்களை மறந்து தன்னுடைய இஷ்டப்படி நடக்க விருப்பப்படுகிற இந்த வாலிபர்களுக்கும், வாலிப சகோதரர்களுக்கும், வாலிப சகோதரிகளுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். பரமத்தகப்பன், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும், வாலிப பெண்களையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி, தங்களுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலே உமக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், அவர்கள் மற்றவர்களுக்காகவும் ஜீவிக்க நீர் உதவி செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக அவர்களுடைய அவர்கள் வணங்கும் உமக்கோ, அல்லது அவர்கள் வணங்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கோ ஆண்டவரே எவ்விதமான கெட்ட பெயரும் வராதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளு. பரமத்தவனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்கள், அவர்களுக்கு படிப்பிலே பெரிய விசேஷ ஞானத்தை தாரும். அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தியும் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளே ஆண்டவரே, நீர் உமக்கு சித்தமானபடி நீர் நிறைவேற்ற வேண்டுமா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொரு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண்களும் உமக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் இருப்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.